ஹரியானாவில் காங்கிரஸ் தலைவர் குல்தீப் பிஷோனி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான 13 இடங்களில் வருமான வரித்துறையினர் சில நாட்களுக்கு முன்பு சோதனை நடத்தினர். இதில் குல்தீப் பிஷோனிக்கு வெளிநாட்டில் 200 கோடி ரூபாய் அளவில் சொத்துக்கள் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவரின் குடும்பத்தினரிடம் கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம் பெருமளவில் இருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பேரூராட்சியில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரூராட்சி வளாகத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. ஜல்சக்தி அபியான் திட்டம் சார்பில் நடந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் இயற்கை வளத்தை காப்போம், மழைநீரை சேமிப்போம் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. கன்னியாகபுரத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் லாரி வெளியே வந்தபோது கவனிக்காமல் வந்த கார் வேகமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் சேலத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர், இருவர் படுகாயமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் உடல்நலக் குறைவால் ஆண் யானை ஒன்று உயிரிழந்தது. வனத்துறை ஊழியர்கள் ரோந்து பணிக்கு சென்றபோது யானை இறந்து கிடந்ததை பார்த்தனர். இதுகுறித்து உடனடியாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து யானையின் உடலை கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு செய்ததில் வயிற்றுப்புண் நோயால் யானை அவதிப்பட்டது தெரிய வந்தது. கோமத் என்பவர் நேற்றிரவு மதுபோதையில் கீழ்ப்பாக்கம் கெங்கிரெட்டி சப்வே அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தபோது காவல்துறையினர் வாகன சோதனை செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக கூறி இருசக்கர வாகனத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அப்போது வாக்குவாதம் செய்த கோமத் மருந்து கடைக்கு சென்று பூச்சி மருந்தை வாங்கி குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கோமத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.